ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டின்னு மா யூடியூப் சேனல். நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி ஒரு புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோடு வந்திருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னே கூட்டி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு ஷேர்னால அவங்களுக்கு யாராவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். வாங்க அதுக்கு முன்னே கூட்டி நம்ம என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வாக்கிங் வந்து சென்னை, மதுரை, புவனேஸ்வர் அண்டு கொச்சின்ல வாக்கிங் நடக்குது. மே 20, 21 and 22 மூணு நாள் வாக்கிங் நடக்குது. இந்த வாக்கிங்கில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க மாத்திரம்னா இதை நீங்கள் வாக்கிங்க்கு அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க எது மணி எது கேட்க மாட்டாங்க. இதை டைரக்ட் ரெக்ரூட்டர் ஃப்ரம் த கல்ஃப்லேருந்து டைரக்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்கே வாக்கிங்கிறத சொல்கிறேன், சவுதி அரேபியாவுக்கு. என்ன அப்படிங்கிறது, என்னென்ன ஓப்பனிங்கிறத சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ரெசியூமை எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. பைப் ஃபிட்டர்ஸ், டிக் வெல்டர் அண்டு ஹெல்ப்பர், இந்த மூணு பொசிஷன் கேட்டிருக்காங்க. எங்கெல்லாம் வாக்கின் இன்டர்வியூ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின், சென்னை ஆஃபீஸ் அண்ட் மதுரை ஆஃபீஸ் அண்ட் புவனேஸ்வரில் நடக்குது. டேட் நோட் பண்ணிக்கோங்க, May 21, 22. இதோடய டீட்டெயிலை நம்மளோட யூடியூப் சேனல் லிங்கில் போடுறேன், ப்ளஸ் ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் நான் டிஸ்பிளேயில் பண்ணுறேன். மறக்காமல் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களோட ரெசியூமே. ஷார்ட்லிஸ்ட் ஆனீங்கன்னா கன்ஃபார்ம் கால் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க நம்பரும் இமெயிலுக்கும் நீங்கள் கன்ஃபார்ம் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிப்ளை வருங்கிற எதிர்பார்க்கலாம். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேன் பாருங்கள். யாராவது ஃபார்மசியில் ஒர்க் பண்ணி டிஹெச்ஏ லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். நோட் பண்ணிக்கோங்க, அல் ஜகீரா ஹாஸ்பிட்டல் துபாயில் தான் கேட்குறாங்க. 3 to 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது டிஹெச்ஏ லைசன்ஸோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தான். இதனுடைய ரெசியூம் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். திரும்பியும் சொல்லிடுறேன், அல் ஜகீரா ஹாஸ்பிட்டல் துபாய், ஓகேங்களா. 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபார்மசி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கலாம். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேன் பாருங்க, ஹெச்ஆர் ஆப்ரேஷன் அண்ட் ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டிருக்காங்க. மினிமம் 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு தான். நான் சொல்கிற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெசியூமே மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்லிஸ்ட் ஆனால் கன்ஃபார்ம் உங்களை கால் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. தே ப்ரிஃபர் மோர் என்ன, நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு தான். துபாய் சென்ஸ், நீங்கள் யூஏ கண்ட்ரியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்பு வந்து மோராக ப்ரிஃபரபிள் பண்ணுறாங்க, லோக்கல் கேண்டிடேட்டை ப்ரிஃபரபிள் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் நான் சொல்கிற ரெசியூமேக்கு இமெயில் ஐடிக்கு மறக்காமல் உங்களோட ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டு தான், ப்ளஸ் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா, 10 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு தான். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதனுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சர்வீஸ் மேனேஜர், 10 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஆடட் அட்வான்டேஜ் பிடிஓ அப்ரூவல். பிடிஓ அப்ரூவல்ங்கிறத ஒரு லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, அது அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்கிறாங்க. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கான்ட்ராக்டு, ஓவரால் காஸ்ட் எஸ்டிமேஷன், கான்ட்ராக்ட் ப்ரொவிஷன் ஃபார் குவாலிஃபைடு பிளானிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் பிளானர் ஷெட்யூல்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அவங்க கேட்டிருக்க எல்லா டீட்டெயிலும் நீங்கள் ஃபுல்ஃபில் ஆனீங்கன்னா அவங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இமெயில் ஐடியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், மறக்காமல் உங்களுடைய ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்லிஸ்டட் ஆனீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு கால் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நான் இப்போ சொல்கிற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா கத்தாரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கேட்டிருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு தான், மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிளானர் கேட்டிருக்காங்க, செகண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க, மூணாவது வந்து சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. மூணு பொசிஷனுக்குமே 6 to 8 year எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு தான், ப்ளஸ்
கல்ஃப் கண்ட்ரியோட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா ஆடட் அட்வான்டேஜாக கேட்டிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கத்தார். நான் ஸ்க்ரீனில் அந்த இமெயில் ஐடி அதோடைய டீட்டெயிலாம் போடுறேன், மறக்காமல் அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெசியூமை கரெக்டாக ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஷார்ட்லிஸ்டட் ஆனீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களை கால் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கான்ஃபிகரேஷன்லாம் கேட்டிருக்காங்க, டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை நம்மளுடைய யூடியூப் சேனலில் அந்த ஸ்க்ரீனில் நான் போடுறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நான் போடுற இன்ஃபர்மேஷனை கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக உங்களுடைய ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்படிங்கிறது ஒரு சர்டன் டயத்துக்கு தான் ஓப்பனாக இருக்கும் இன்னொருத்தவங்க, ஏன்னா லாட் ஆஃப் பீப்புள் தே வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் காம்படிஷன் மோர், நீங்கள் குயிக்காக பார்த்துட்டு இம்மிடியேட்டாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யூ வில் கெட் அ குட் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஃப்ரம் த கஸ்டமர் சைடு. ஸோ இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப்ஸ் எல்லாம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, டைம் இல்லை, கன்ஃபார்ம் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, வியூ பண்ணிடுங்க, முடிஞ்சால் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ரெட் கலர் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.